வணக்கம். 2 வயசில் குழந்தைக்கு முன்பருவ கல்வி அவசியமாங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கருவுற்ற நாள்லேருந்து குழந்தையின் 5 வயது வரைக்கும் மூளை வளர்ச்சி 80% நடைபெறுது. மீதமுள்ள 20% தான் எஞ்சிய வாழ்நாளில் ஏற்படுதுன்ற போது இந்த காலகட்டத்துக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால தான் 5 விளையாதது 50 விளையாதுங்கிறாங்க. 2 வயது வரை குழந்தை தான் பார்த்த கேட்ட உணர்ந்த எல்லாத்தையும் கேள்வியாக்குவாங்க, விடை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கான பிளாட்ஃபார்ம் அமைச்சு தர்றது தான் அங்கன்வாடியில் வழங்கப்படும் முன்பருவ கல்வி. குழந்தை தன்னை பற்றி அறிந்து கொள்ளவும், தன் வயதை ஒத்த மற்றவங்களோட நன்கு பழகவும், விட்டு கொடுத்து விளையாடவும், அதன் மூலம் தன்னம்பிக்கை பெறவும், பெற்றோர் துணையின்றி முடிவெடுக்கவும், கற்றுக்கொள்ளவும் முன்பருவ கல்வி அவசியமாகிறது. தன் விருப்பப்படி எதுவும் செய்யலாங்கிற நிலமாறி தன் முறை வரும் வரை காத்திருத்தல், பெரியவர்களுக்கு மரியாதை அளித்தல், தன் சுத்தம் பேணுதல், சுகாதார பழக்க வழக்கங்கள், தனித்து செயல்படுதல், நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்தல் போன்ற செயல்பாடுகளால் சமுதாயத்துடன் ஒன்றிணைந்து செயல்பட ஆயத்தம் ஆவார்கள். குழந்தைக்கு முழு வளர்ச்சி பெறும் வகையில் அங்கன்வாடியில் செயல்பாடுகள் நடத்தப்படுகிறது. முழு வளர்ச்சி என்பது அறிவு வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, மொழி வளர்ச்சி, சமூக மன எழுச்சி வளர்ச்சியாகும். முழு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் சின்ன சின்ன செயல்பாடுகள் மூலம் வளர்ச்சிக்கான தூண்டுதல்கள் அங்கன்வாடியில் அளிக்கப்படுகிறது. குழந்தைகளை பொறுத்தவரை அது விளையாட்டு தான், ஆனால் அதன் மூலம் அவர்கள் நிறைய கற்றுக்கொள்வார்கள். அனைத்து செயல்பாடுகளும் விளையாட்டின் மூலமே அளிக்கப்படுகிறது. இது விளையாட்டு மட்டுமல்ல, இதன் மூலம் குழந்தையின் மூளையில் உள்ள நியூரான்கள் தூண்டப்பட்டு இணைக்கப்படுகிறது. நியூரான்றது சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா புள்ளி வைத்து கோலம் போடுறது போல, அழகான வண்ண கோலமாக ஆவது நாம் அளிக்கும் தூண்டுதல் மூலம்தான். அந்தந்த வயதுக்குரிய அனுபவங்கள் நாம் ஏற்படுத்தி தரும்பொழுதுதான் தூண்டுதல்கள் இயல்பாக ஏற்படுத்தப்படுகிறது. அங்கன்வாடியில் முதல் செயலாக தனிநபர் விருப்ப செயல்பாடு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் தான் விளையாட வேண்டிய பொருட்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை குழந்தைக்கு வழங்கப்படுகிறது. மேலும் சிறு குழுக்களாக பிரித்து விளையாடுதல், ஒரே குழுவாக விளையாடுதல் போன்ற பல்வேறு அனுபவங்களை குழந்தைகள் பெறும் வகையில் பாடத்திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு பெருந்தசை வளர்ச்சியை தூண்டும் விளையாட்டுகள், நுண்தசை வளர்ச்சியை தூண்டும் செயல்கள், அறிவு, மொழி வளர்ச்சி மற்றும் சமூக மன எழுச்சி வளர்ச்சியை தூண்டும் செயல்களும் நடத்தப்படுவதால் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் கிடைத்து பள்ளி பருவத்தில் தனித்துவம் நிறைந்து விளங்குவர். எனவே பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளுக்கு நேர்மறை சிந்தனைகளை தூண்டும் கதைகள், சின்ன சின்ன விளையாட்டுகள், வெற்றி தோல்வியை சமமாக பாவிக்கும் மனப்பான்மையை ஏற்படுத்துதல் போன்றவைகளை செய்து வளமான சமுதாயம் அமைய தங்கள் பங்களிப்பையும் அளிக்க முன்வர வேண்டும். ஆகவே பெற்றோர்களாகிய நீங்க 2 வயது முடிஞ்ச உடனே அவங்களோட குழந்தைய அங்கன்வாடி மையத்துக்கு அனுப்பி உங்க குழந்தைக்கு முழு வளர்ச்சி கிடைக்க உங்களோட ஒத்துழைப்பை எங்களுக்கு முழுமையா கொடுங்க. நன்றி.